வெல்கம் அவர் கற்போம் சேனல் நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான் இன்னைக்கு நம்ம வீடியோல தமிழக அரசின் ஜமா பந்தி வெப்சைட் பத்தி பார்க்க போறோம் இந்த வெப்சைட்ல நீங்க உங்க கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்றது மூலயமா உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்க இதுல எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலாம் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இந்த முழு விவரத்தையும் இந்த வீடியோல பாக்கலாம் வாங்க வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படி என்ன டாபிக் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜமா பந்தி பெட்டிஷன் ஆன்லைன் மூலமா எப்படி ஃபில்அப் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் இந்த ஜமாபந்தி பெட்டிஷன் ஃபில் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஜமாபந்தி அப்படின்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் இந்த ஜமாபந்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் ஜூன் மாசத்துல கிராமப்புறத்தில் கிராமத்தோட கணக்குகளை சரி பார்க்கறதுக்கும் அவங்களோட குறைகளை தீக்கிறதுக்கும் ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் மூலமாக கண்டக்ட் பண்ணுற ப்ரோக்ராம் தான் இந்த ஜமாபந்தி புரோகிராம் இந்த ஜமாபந்தி கூட்டத்தில் யார் யார் பங்கெடுத்துக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஏஓ ஆர்ஐ தாசில்தார் ரெவின்யூ இன்ஸ்பெக்டர் இவங்கெல்லாம் பங்கெடுத்துக்குவாங்க நார்மல் பெட்டிஷனுக்கும் இந்த ஜமாபந்தி பெட்டிஷனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் பெட்டிஷன் நீங்கள் போடும்போது ஒவ்வொரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி உங்கள் கைக்கு வரத்துக்கு கொஞ்சம் டிலே ஆகும் இதுவே நீங்கள் ஜமாபந்தி மூலமாக ஒரு பெட்டிஷன் ரைஸ் பண்ணும்போது அந்த பெட்டிஷனுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு இமீடியட்டாக கிடச்சிரும் அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜமாபந்தி கூட்டத்தில் பார்த்திங்கன்னா விஏஓ ஆர்ஐ தாசில்தார் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் எல்லாமே ஒரே பிளேஸில் இருக்கிறதுனால அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைச்சிரும் இந்த ஜமாபந்தி ப்ராசஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிராமம் கிராமமாக நடந்துட்டு இருந்துச்சு இந்த ரெண்டு வருஷமாக கோவிட் சுச்சுவேஷன் அப்படிங்கிறதுனால ஆன்லைன் ப்ராசஸாக மாற்றிட்டாங்க இப்போ நீங்கள் ஜமாபந்தி மூலமாக பெட்டிஷன் போடணுன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும் இந்த ஜமாபந்தி பெட்டிஷன் மூலமாக நீங்கள் எந்தெந்த வகையான பெட்டிஷனுக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி குடிநீர் நீர் வாய்க்கால் மயான வசதி கழிவு நீர் சாக்கடை சொந்த வீடு இல்லாதவங்க வீட்டு கேட்டு விண்ணப்பம் அதே மாதிரி வீடு இல்லாதவங்க கட்ட அரசு கடன் கிராம மக்கள் குடும்ப அட்டை அதே மாதிரி ஆதாரவற்ற விதைகள் மற்றும் முதியோர்கள் ஓய்வூதியம் இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்டை நீங்கள் ஆன்லைன் மூலமாவே ரைஸ் பண்ணிக்கலாம் இந்த கம்ப்ளைண்ட்டை எப்படி ஆன்லைன் மூலமா ரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பந்தி பெட்டிஷன் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண ஜிடிபி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற वब्पेज ओपन पड़कों தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த சைட்டோட லிங்கை கொடுத்துருக்குறேன் அது மூலமாக கூட கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்ட் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும் இந்த ஜமாபந்தி போர்ட்டலில் நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையும் நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம் இந்த ஜமாபந்தி போர்ட்டலில் பெட்டிஷன் ரைஸ் பண்ண உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஆல்ரெடி ரிஜிஸ்டர்டு யூஸராக இருந்தீங்கன்னா இங்கே சைன்இன்ன ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி நீங்கள் பெட்டிஷன் ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படி ரிஜிஸ்டர் யூசர் இல்லாமல் இருந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஆப்ஷன் உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ண சொல்லி கேட்கும் இதில் உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா ஒரு கேப்ச்சா என்ட்ரி இருக்கும் அந்த கேப்ச்சா என்ட்ரியை இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும் இந்த பேஜ் தான் பார்த்திங்கன்னா ஜமாபந்தி பெட்டிஷன் பேஜ் இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழில் ஷோ ஆகுது ஒருவேளை உங்களுக்கு இங்கிலீஷில் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் லாகின் பேஜ்லேயே பார்த்திங்கன்னா ரைட் டாப் கார்னரில் பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் செலெக்ஷன் ஆப்ஷன் இருக்குது அதில் போய்ட்டு நீங்கள் இங்கிலீஷ் இங்கிலீஷ் வெர்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பேஜ் வந்துருங்க இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா மனு பெட்ரா வழி ஜமா பந்தி அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா மனு வகை இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஒன்னு பாத்தீங்கன்னா புதிய மனு அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏற்கனவே கொடுத்த மனு இருக்கு இல்லைங்களா அதை ரீஅகைன் இன்னொரு டைம் சப்மிட் பண்றதுக்கான ஆப்ஷன் ஸோ உங்களோட மனு எந்த டைப் ஆஃப் மனு அப்படிங்கறத நீங்க இதுல செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா துறை நீங்க சமர்ப்பிக்க போற மனு எந்த துறையை சார்ந்தது அப்படிங்கிறதுக்கான துறையை இதுல லிஸ்டா கொடுத்துருக்காங்க என்னென்ன துறை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வருவாய்த்துறை சமூக நலத்துறை ஊரக வளர்ச்சித்துறை நகர்ப்புற வளர்ச்சி பொறியியல் துறை விவசாயம் சார்ந்த துறைகள் கல்வித்துறை மருத்துவத்துறை காவல்துறை இதர துறைகள் கூட்டுறவுத்துறை பதிவுத்துறை பொதுத்துறை ஓய்வூதியம் இந்து சமய அறநிலையத்துறை தமிழ்நாட்டு வீட்டு வசதி வாரியம் நிதித்துறை இந்த மாதிரியான துறைகளோட லிஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களோட கம்ப்ளைண்ட் எந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தது அப்படிங்கறத நீங்க இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்க கொடுக்க போற கம்ப்ளைண்ட் இந்த டிபார்ட்மெண்ட்ல எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதர துறைகள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மனு பரிசீலனை அலுவலக நிலை அதாவது இது பார்த்தீங்கன்னா கலெக்ட்ரேட் அந்த கொடுத்துருக்காங்க ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்த பார்த்தீங்கன்னா மனு முதன்மை பிரிவு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர் மற்றும் நியமனம் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதர்ஸ் உங்களோட கம்ப்ளைண்ட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலெக்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது மனு துணை பிரிவு அதாவது சப் டிவிஷன் இதில் பார்த்தீங்கன்னா ட்ராப்டவுனில் ஐஎஸ்ஐ வேலையாட்கள் இழப்பீடு மற்றும் தொழிலாளர் நல வாரியம் அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா மானியம் வழங்குதல் சேகரிப்பு திரும்ப பெறுதல் மற்றும் பல அடுத்தது பார்த்தீங்கன்னா இதர விண்ணப்பங்கள் மற்றும் கோரிக்கை ஸோ உங்களோட மனு எந்த கோரிக்கையை சேர்ந்தது அப்படிங்கிறத இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழ்காணும் மனுவிற்கு தொடர்புடைய அலுவலகத்தை தேர்ந்தெடுக்கவும் அதாவது நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டை இங்கே செலக்ட் பண்ண சொல்லி கேட்டுருக்காங்க இங்கே ஆஃபீஸ் டேப்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா மாவட்டம் அதாவது எந்த டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அலுவலகம் இது பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் இருக்கிற அலுவலகத்தையோ இல்லை உங்களுக்கு நியர்பை இருக்கிற அலுவலகத்தையோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மனு விவரம் நீங்கள் இந்த மனுவை பற்றி ஏதாவது கம்ப்ளைண்ட் எழுத முடிஞ்சுன்னா இதில் எழுதிக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் ஸ்டார் கொடுத்துருக்குறதெல்லாம் மேனட்ரியான ஃபீல் இதெல்லாம் நீங்கள் கம்பல்சரியாக ஃபில்அப் பண்ணியே ஆகணும் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மனுவின் நகல் துணை ஆவணங்கள் பதிவேற்றம் அதாவது நீங்கள் ஏதாவது டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி அஞ்சு எம்பிக்கு அதிகமாக இருக்கக்கூடாது அதே மாதிரி அதோட ஃபார்மட் பார்த்தீங்கன்னா ஜேபிஇஜி பிடிஎஃப் ஃபார்மெட்டாக இருக்கலாம் மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை ஒரே ஃபைலாக கன்வர்ட் பண்ணி அப்லோட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா மனுதாரர் விவரங்கள் மற்றும் தொடர்பு முகவரி இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும் ஆல்ரெடி நம்மளோட மொபைல் நம்பர் கொடுத்ததுனால அது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிடுச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட நேம் என்ன அதேமாதிரி உங்கள் அப்பா நேம் நெக்ஸ்ட்டு உங்களோட பாலினம் ஆனா பெண்ணா அப்படிங்கிறத செலெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது சமூகம் உங்களோட கேஸ்ட் என்ன அப்படிங்கறத இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சிறப்பு பிரிவு இது யாருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா மாற்றுத் திறனாளிகள் மூத்த உறுப்பினர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்களுக்கான பிரிவு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா முகவரி உங்களோட கதவு என்ன அப்படிங்கிறத இங்கே ப்ராப்பராக என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட தெருவுடனே ரிகன் ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் சொல்கிறேன் இங்கே ரெட் ஸ்டார் கொடுத்துருக்கிறது எல்லாம் ஃபில் இதெல்லாம் நீங்கள் கம்பல்சரியாக ஃபில்அப் பண்ணியே ஆகணும் அடுத்தது பார்த்திங்கன்னா பகுதி வார்டு என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாவட்டம் அதாவது உங்களோட மாவட்டம் என்ன அப்படிங்கிறத செலெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது வட்டம் இது எப்படி டிபெண்ட் பண்ணி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மாவட்டத்தை டிபெண்ட் பண்ணி தான் வரும் அடுத்தது பார்த்திங்கன்னா வருவாய்க்கு கிரமம் அதாவது உங்களோட ரெவின்யூ வில்லேஜ் என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அக்னாலஜ்மெண்ட் வர வரையும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கு இடையில ரீசப்மிட் அண்ட் ரீரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க அடுத்தது இங்கே பாருங்கள் சப்மிட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ண உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஓப்பன் ஆயிரும் இந்த அக்னாலஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட பெட்டிஷன் நம்பர் மாதிரி எந்த டிபார்ட்மெண்ட் பெட்டிஷன் டீட்டெயில்ஸ் பெட்டிஷன் நேம் மாதிரி பெட்டிஷன் கம்பெனி அண்ட் அட்ரஸ் மொபைல் நம்பர் இந்த டீட்டெயில் எல்லாமே வந்திருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிண்ட் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா பிரிண்ட் கொடுக்கலாம் இல்லை ஜெனரலாக டவுன்லோட் அஸ் பிடிஎஃப்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டரில் சேவ் ஆகும் அடுத்தது உங்களோட கம்ப்ளைண்ட் அண்ட் பெட்டிஷனோட ஸ்டேட்டஸை செக் பண்ண சேம் பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா பெட்டிஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ரைட் சைடில் இந்த மாதிரி ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும் இந்த பாப்பப்பில் உங்களோட பெட்டிஷன் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க பெட்டிஷன் நம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட அக்னாலஜ்மெண்ட் டவுன்லோட் பண்ணிங்க இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா பெட்டிஷன் நம்பர் இருக்கும் அந்த நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்கிற கேப்சா கோடை என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி